நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளூர் பகுதியை சேர்ந்தவர்தான் திலீப், 26 வயது ஆகிறது. நிறைவி பகுதியை சேர்ந்தவர்தான் சிவானி என்பவர் திலீப்பை காதலித்துள்ளார். சிவானி ஒரு திருநங்கை, 30 வயது ஆகிறது. இவர்களுக்குள் 6 மாதத்துக்கு முன்புதான் பழக்கமும் ஏற்பட்டது. இதையடுத்து எடுத்த எடுப்பிலேயே லவ்வும் வந்துவிட்டது. இந்த விஷயம் திலீப் வீட்டிற்கு தெரிந்தும் விட்டது. ஒரு திருநங்கையை மகன் காதலிப்பதை அவர்கள் ஏற்கவே இல்லை. அதனால் மகனையும் கண்டித்துள்ளனர். ஆனால் சிவானியை அவ்வளவு எளிதாக திலீப்பால் மறக்க முடியவில்லை. எனவே கடந்த மாதம் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டனர். சிவானியை அழைத்து கொண்டு காரைக்கால் ஓடுதுறை பகுதியில் தனியாக ஒரு வீடு எடுத்து இருவருமே வசித்து வந்தனர். என்னாச்சோ தெரியவில்லை, ஆசை ஆசையாக காதலித்து வந்தவர்கள் தனி குடித்தனம் வந்த பிறகு சண்டை போட ஆரம்பித்து விட்டனர். அடிக்கடி தகராறு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இன்று காலை இரண்டு பேருமே வீட்டில் பிணமாக கிடந்தனர். ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டனர். தகவல் அறிந்து நிறைவி போலீசார் விரைந்து சென்று இரண்டு சடலங்களையும் கைப்பற்றி காரைக்கால் அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியும் வைத்தனர். யார் யாரை கொள்கிறார்கள்? திலீப்பை கொலை செய்துவிட்டு சிவானி தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது இரண்டு பேருமே ஒன்றாக தூக்கில் தொங்கினார்களா என தெரியவில்லை. இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்றும் தெரியவில்லை. போலீசார் தற்போது தீவிரமாகவும் விசாரித்தும் வருகிறார்கள்.